அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பூக்காத செம்பருத்தி செடியையும் மல்லிகை செடியையும் எப்படி ஈஸியாக பூக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் லைவ் வரும்போதெல்லாம் நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான், என்னுடைய செம்பருத்தி செடி பூக்க மாட்டுது, மல்லிகை செடி பூக்க மாட்டுது, அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சிங்க. இந்த சம்மரில் தான் மல்லிகையும் செம்பருத்தியும் தாறுமாறாக பூத்து குலுங்கக்கூடிய காலம். நான் சொல்லக்கூடிய இந்த மூணு விஷயத்த உங்கள் மல்லிகை செடிக்கும் செம்பருத்தி செடிக்கும் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் பூச்செடிகளும் தாறுமாறாக பூத்து கொள்ளுங்கும். சரி வாங்க, அது என்ன மூணு விஷயம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மல்லிகையோ செம்பருத்தியோ பூக்கிறதுக்கு முதல் விஷயமாக நம்ம செய்ய வேண்டியது கவாத்து. இது ரெண்டு செடிகளுக்குமே பொருந்தும். கவாத்து செஞ்சால் தான் அந்த செடிகள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். கவாத்து செய்கிறதுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா, ரொம்ப நீளமாக போகுது பார்த்திங்களா, இந்த மாதிரி கிளைகளை கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி ஆகணும். அடுத்தது, ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கு, ரொம்ப அதிக பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னாக்கா கவாத்து செய்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் கவாத்து செய்யணும். கவாத்து செய்கிறதுக்கு நம்ம கரெக்டான டூல்ஸை யூஸ் பண்ணணும். அதாவது கட்டர் வந்து புதுசாக இருக்கணும், ரொம்ப துருப்பிடிச்சு போயிலாம் இருக்கக்கூடாது. அதில் நீம் ஆயில் வந்து தடவிட்டு, அல்லது பஞ்சகாவியம் அல்லது டெட்டால் ஏதாவது ஒன்று தடவிட்டு கட் பண்ணணும். அடுத்தது, ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கிளைகள் துளிர்கள் இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். ஏன்னா வெயில் நாள் இல்லைங்களா, அதனால் இதை கரெக்டாக பார்த்துக்கணும். அப்புறம் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்கள் வந்திருக்கும். அடுத்தது, ஒரு சில கிளைகளை பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி போன மாதிரி இருக்கும், அதில் துளிர்களே வராது. அதில் பச்சையம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, பச்சையம் இருக்கிறத விட்டுட்டு அதுக்கு மேலே காஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளைகளை முக்கியமாக கட் பண்ணி எடுக்கணும். இல்லைனாக்கா அதிலிருந்து உங்களுக்கு டைபேக் டிசீஸ் வந்து திருப்பி செடிகளே வந்து பாதிப்பு ஏற்படும். கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண இடத்துல நம்ம என்ன பண்ணணுனாக்கா, மஞ்சள் இருந்ததுனாக்கா அதை கொஞ்சமாக தண்ணியில் குழச்சி நம்ம தடவி விடலாம். அப்படி தடவி விடுறதுனால அந்த கிளைகள்லேருந்து திருப்பியும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாமல் திருப்பி துளிர்கள் வந்து வர ஆரம்பிக்கும். இது ரொம்பவே முக்கியமானது. அதே போல் தான் செம்பருத்திக்கும். செம்பருத்தியில் பூக்கள் வந்து பூத்துக்கிட்டு இருக்கும், ரொம்ப ஹைட்டாக போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பூக்கள் இருக்குது, ஆனால் அதிகம் பூக்காது. அப்போது என்ன பண்ணணுனாக்கா, நம்ம இதையும் வந்து கவாத்து செஞ்சு விடணும். செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கணுக்களுக்கும் இடையில் கவாத்து செய்யணும். அதே போல் கீழிருந்து மேலே ஒரு ரெண்டு அடியாவது விட்டுட்டு கவாத்து செய்யணும். ரொம்ப அடியிலையும் வெட்டிடக்கூடாது, ரொம்ப மேலேயும் கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த கிளைகளில் இது பாருங்கள், இது ஒரு கணு, அதுக்கு மேலே ஒரு கணு இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த கணுக்கள். அந்த கணுக்களுக்கு நடுவில் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கணுக்கள்லேருந்து துளிர்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த கணுக்கள்லே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா திருப்பி துளிர் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகவும் வராமல் கூட போயிடும். செம்பருத்தி ஒரு மரம் மாதிரி வளரக்கூடியது. அப்போ இது போல் நம்ம வருஷம் வருஷம் கட் பண்ணி விட்டால் தான் நிறைய கிளைகள் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே மல்லிகைப்பூ செடிக்கு சொன்ன மாதிரி தான், இதுக்கும் வந்து ஒரு நல்ல கட்டர் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் நீம் ஆயில் கொஞ்சம் தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளைகளை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். மழைக்காலங்களில் சாதாரணமாகவே கட் பண்ணலாம், ஆனால் வெயில் காலம் அப்படின்றதுனால நீங்கள் இந்த ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக துளிர்கள் வந்து வரும். எப்பவுமே நம்ம கவாத்து செய்யும்போது செடியை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுடக்கூடாது. கொஞ்சமாவது ரெண்டு மூணு துளிர்கள் இருக்கிற மாதிரி, கிளைகள் இருக்கிற மாதிரி கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வளர ஆரம்பிக்கும். கட் பண்ணிவிட்டு நிழலில் வைக்கிறது மிக முக்கியமானது. அடுத்தது, நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு செஞ்ச மாதிரி தான், மஞ்சள் வந்து குழச்சி தண்ணியில் அதை வந்து நம்ம கட் பண்ண இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து செடிகள் வந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ கவாத்து செஞ்சிச்சிங்க, ரெண்டாவதாக நம்ம செய்ய போகிறது என்னென்னாக்கா அதுக்கு வந்து உரங்கள் கொடுக்கணும். கவாத்து செஞ்சுட்டு அப்போ தான் வந்து நிறைய தொழில் வந்து பூக்க ஆரம்பிக்கும். என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உரம்.
இந்த மண்புழு உரம் தாங்க உங்களுக்கு செடியோடைய வளர்ச்சிக்கும் வேர் வளர்ச்சிக்கும் யூஸ் ஆகுது. அடுத்தது வெயில் காலத்தில் குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த மண்புழு உரம். இதில் இருக்கிற கியூமிக் அமிலம் வேர் வளர்ச்சியை வந்து தூண்டுது. அப்போ சீக்கிரமாக வேர் வளர்ச்சி ஆகி உங்களுக்கு துளிர்கள் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அடுத்தது இதில் இருக்கிற ஜிப்ரிலின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து அதாவது பூக்காத செடியை கூட பூக்க வைக்கிது. அப்புறம் இதில் தழைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, மேங்கனீஸ், துத்தநாகம், இதுபோல் ஏராளமான நுண்ணூட்ட சத்துக்களும் பேரூட்ட சத்துக்களும் இருக்குது. அப்போ இதை கொடுக்கறதுனால பூக்காத செடி கூட கண்டிப்பாக வந்து பூக்க ஆரம்பிக்கும், நிறைய துளிர்களும் வர ஆரம்பிக்கும். சின்ன செடியாக இருந்ததுனாக்கா ஒரு கைப்பிடி அளவு போட்டு கிளறிட்டு தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் பெரிய செடியாக இருந்ததுனாக்கா ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு கிளறிட்டு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். ஓகேங்க, இப்போ ஃபஸ்ட்டு கவாத்து பண்ணியாச்சு, அப்புறம் அதுக்கு உரங்கள் கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு கரைசல் ஒன்று நம்ம கொடுக்கணும், இயற்கை கரைசல். இதை கொடுக்கறதுனால பூக்காத செடிகள் கூட நிறைய பூக்கள் வந்து பூக்கும். என்ன கரைசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோற்றுக்கற்றாழை கரைசல். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் இதில் ஓரலாக சொல்லிடுறேன். ஒரு பெரிய லீஃப் சோற்றுக்கற்றாழை எடுத்துக்கோங்க. அதில் சைடில் முள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்துட்டு நான் பாதியாக கட் பண்ணுறேன். இது பெரிய லீஃப் அப்படின்றதுனால நீங்கள் சின்ன லீஃப் அப்படின்னாக்கா தேவையில்லை. முடிஞ்சவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்க, இப்போ லீஃப் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போது இதை ஒரு டப்பாவில் போட்டு தண்ணீர் ஊற்றிக்கிங்க. தண்ணீர் வந்து எவ்வளோ அளவு ஊற்றணுனாக்கா இந்த லீஃப் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதுமானது. ஊற்றிட்டு நிழற்பாங்கான இடத்துல ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது 5 நாட்கள் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த லீஃப்பில் இருக்கிற சாறுகள் ஃபுல்லாகவே வந்து இந்த கரைசலில் இறங்கியிருக்கும். 5 நாட்கள் ஆயிடுச்சு. நீங்கள் கெட்ட போனீங்க அப்படின்னாக்கா பயங்கர ஸ்மெல் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் வந்து அது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இதை ஒரு வடிகட்டி மாதிரி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஸ்ப்ரேயர்லேயும் இதை வந்து தெளித்து விடலாம். துளிர்கள் வந்து கருகி போகுது அப்படின்னாக்கா வெயில் காலத்தில் நம்ம தெளித்து விடலாம். இந்த ரோஜா செடியிலலாம் துளிர்கள் வந்து கருகும் பார்த்தீங்களா, அதுக்கு கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா செடிகளுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் தண்ணீர் ஊற்றி அலசிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கரைசல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதை எந்த ரேஷியோவில் தண்ணீர் கலந்து வேர்பகுதியில் ஊற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1:2. இது 1 லிட்டர் இருந்ததுனாக்கா நீங்கள் 2 லிட்டர் அளவு தண்ணீர் ஊற்றி செடியுடைய வேர்பகுதியில் ஊற்றிட்டு வரலாம். இலைகள் மேலேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி தெளிச்சிட்டு வரலாம். இது ஒரு ரூட்டிங் ஹார்மோனுங்க. இதில் B1 விட்டமின் இருக்குது. பொதுவாக B1 விட்டமின் எது எதுலாம் இருக்கோ அது எல்லாமே ஒரு ரூட்டிங் ஹார்மோன் தான், ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது இதில் பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், காப்பர், ஜிங்க், மேங்கனீஸ், இரும்பு சத்து, இவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க. இதுவே போதுமானது. கவாத்து செஞ்சுட்டு மண்புழு உரம் கொடுத்துட்டு இந்த கரைசலை மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள், பூக்காத செடிகள் கூட பூக்க ஆரம்பிக்கும். அது செம்பருத்தி செடியாக இருந்தாலும் சரி, மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி. இது வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஏற்கனவே கவாத்து செஞ்சு இப்போ துளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, மொட்டுக்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த செம்பருத்தி செடியில் பாருங்கள், மொட்டுக்கள் வந்து பூக்களே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னங்க, உங்கள் செம்பருத்தி செடிக்கும் மல்லிகை செடிக்கும் நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை நாளைக்கே செய்ய ஆரம்பிச்சிடுங்க. பூக்காத செடிகள் கூட தாறுமாறாக பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். பூத்ததுக்கப்புறமா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.